உபாகமும் 31:7-8 நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை மோசையின் மூலமாக தேவன் யோசுவாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ மட்டும் தனியாக போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, கர்த்தர் வந்து உனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். யார் வருவா? கர்த்தர் தாமே சொல்லுங்க, கர்த்தர் தாமே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். த லார்ட் ஹிம்செல்ஃப், வேற யாரோ கிடையாது. தனியாக போகிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் முன்னாடி போயிட்டாருங்க, கர்த்தர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறாரு. நான் மட்டும் தனியாக வந்து சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட இல்லை. தேவனே இங்கே அதை சொல்லுகிறார். சரி, என்ன சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சுதந்திரிக்க போகிறோன்னு சொல்கிறேன். என்னத்தை சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், நான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ அவர் வந்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இறங்கலை, ஒரு இங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். எல்லாரும் அப்படி என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை வசனத்தை காண்பிக்கிறேன். திருப்பங்கள் நிகேமியா 9:25 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இதைத்தான் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. ஆமேன். இந்த வசனத்தின்படி தான் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஏதோ போகிறோம் போல இல்லை, அப்படி இல்லை, இதைத்தான் சுதந்திரிக்கணும். இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அவங்கள இப்படிப்பட்ட காரியத்தை சுதந்திரிக்கும்படிக்குத்தான் கர்த்தர் முன்பாக போனார். எத்தனை பேர் நல்ல வேலையை சுதந்திரிக்க விரும்புகிறீங்க, நல்ல படிப்பை சுதந்திரிக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரெக்டாக இல்லை பாஸ்டர், சும்மா பேர்னு போகிறோம் பாஸ்டர், வர பேர்னு போகிறீங்களா? பேர்ன்லாம் போகக்கூடாது. என்ன சுதந்திரிக்க போகிறோம் தெரிஞ்சிருக்கணும்ல. நல்ல படிப்பை சுதந்திரிக்கணும், அங்கே வெற்றியை சுதந்திரிக்கணும், நல்ல வேலையை சுதந்திரிக்கணும். அப்புறம் இங்கே போட்டிருக்கு, நல்ல சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இப்படி தான் வந்து ஆசைப்படணும். நீங்கள் படிக்கிறவங்க வந்து நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு வந்து 50 ஆகணும் அவசியம் இல்லை. சரியா, ஒரு திட்டம் போட்டுருது, நம்ம ஒரு 50 தான் பணக்காரன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இல்லை, நீங்கள் வேலைக்கு போய் கொஞ்சம் வருஷத்துலேயே ஐஸ்வர்யனாக மாறி விடுவீர்கள். ஆமே, பெருசாக என்னமோ நினைக்கக்கூடாது. இப்போவே மனதில் வைக்கணும், இப்போவே உங்கள் மனதில் வரணும், எண்ணங்களில் வரணும். இது இல்லாதனால தான் நோக்கமே என்ன செய்யலை, இல்லை. இது இல்லாதனால தான் பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு செய்யலை, தெரியலை. அது பணத்தை சவதரிக்கணும்னு என்ன செய்யலை, தெரியலை. என்ன செய்யணே தெரியல. அப்புறம் போய் 45 அது வந்து முன்னாடியே தெரியாமல் போச்சு அப்படின்னு அப்புறம் தோன்றுறது இல்லை. அப்படி தோணக்கூடாது. இப்போ வந்து பேசணும். ஆமே, வசனத்தை வந்து விளங்கணும். கர்த்தாவே மனக்கண் என்ன செய்யுங்க, திறந்து விடுங்க. மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். ஆமேன். எதற்காக போகிறார் அங்கே வாசிப்போம். 25 எல்லாம் சத்தமாக வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறார். அப்படி போய் என்ன செய்கிறான்றதான் நான் காண்பிக்க போகிறேன். திருப்பங்கள் யாத்திராகமும் 13:21 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு
எப்படி ப்ரைஸ் இல்லாடா அடிமைத்தரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு போங்க எப்படியோ போய் சேருங்க போங்க அப்படின்னு என்ன செய்யல விடலை. ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. கர்த்தர் போனாராம் எதில்? மேகஸ்தம்பத்தில், அக்னி சம்பத்தில். எதற்காக? வழி நடத்தும்படிக்கு, வழிகாட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றார். ப்ரைஸ் இல்லாடா. நான் மட்டும் தனியாக போகிறேன். தனியாலாம் போகல, நீங்கள் நம்புங்க. கர்த்தர் போகிறார். ஆமென். எதற்காக? வழிகாட்டும்படிக்கு போய் கொண்டிருக்கிறாரு. அவரே உங்களை வழி நடத்துவார். அதனால தான் இந்த மனுஷ தெய்வங்கள் படிக்கிற பிள்ளைய கவனிங்க. யார் வேலை வாங்கி தருவா? யார் எனக்காக பேசுவா? யார் எனக்காக பரிந்து பேசுவா? இந்த சோழிலாம் தூக்கி எரிஞ்சிடணும். கர்த்தர் எனக்கு வேலையை வாங்கி தருவார். ஆமென். கர்த்தர் என்ன வழி நடத்துவார். மனுஷ தெய்வம் அவர் உண்டாக்குவார். உள்ள இப்படி வைராக்கியம் வரணும். கர்த்தாவே, நீர் ஒருவர் போது என்னை வழி நடத்துவதற்கு. அப்படிப்பட்ட நிச்சயம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் நம்பணும். இந்த காலவேளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு, சும்மா இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய வசனம்தான் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்பணும். வழி நடத்தும்படிக்கு முன்பாக போகிறார். இப்போ கர்த்தர் போகிறாருங்க அப்படின்னு வீட்டில் தூங்கிடக்கூடாது. அவர் தான் போய்கிட்டு இருக்காருல்ல அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் முன்னாடி போகிறார், நாம் என்ன செய்யணும்? நாம் இங்கிட்டு போயிடணும். அப்படியா? இல்லை, நாம் என்ன செய்யணும்? அவர் பின்னாடி போகணும். அதான் நம்ம வேலை. ஆடு மாதிரி ஆடு என்ன செய்யுது? ஒன்றும் தெரியாது. அது என்ன செய்யுது? மெய்ப்பன்ற சத்தத்தை கேட்டு என்ன செய்யுது? தலையை தொங்க போட்டு டையன் 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 தலையை ஆட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒன்றே ஒன்றா தெரியுது, மெய்ப்பனுடைய சத்தம். ஆமேன். அது அவ்வளோதான். மெய்ப்பனை பின்பற்றுருக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே செய்யலை பாரு. அது மாதிரி நம்ம இருக்கு. நம்ம பொறுப்பு என்னன்னா, கத்தர் முன்பாக போறாரு, ஆனா நான் அவர் பின்பற்றுறேன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இங்க வாசிப்போம். திருப்பங்கள் யாத்திராகமும் 40 அதிகாரத்துக்கு செல்வோம். 36, வாசஸ்திரத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண எப்ப ஊருக்கு போகணும் அப்படின்னா மேகம் எழும்புனாதான் போகணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? போக கூடாது. அங்கே போட்டிருக்கி, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திர பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண். அது நல்லது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? பிரைஸ்லாம் நிறையா பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். நம்ம உள்ளத்தில் நடத்துவார். எத்தனை பேர் சொல்கிறீங்க நடத்துவார்னு? உங்கள் உள்ளத்தில் நடத்துவார். ஆமென். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சம்பூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அந்த வசனம் வந்து உங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்கும். அதுதான் வந்து அம்பையர் மாதிரி இருந்து போகலாமா போகக்கூடாதா, க்ரீனா ரெட்டான்னு என்ன செய்யுது? காட்டுது. ஆமீன். உங்கள் இருதயத்துக்கு நல்லா தெரியும் பாருங்க. மற்றவங்க புஷ் பண்ணுறனால நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் இல்லாமல் வழியிடத்தில் இல்லை. சரியா? ஆக நம்முடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, மறந்துடக்கூடாது. ஏன் பொறுப்பு வந்து சபைக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், டேப்பை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், இருதயத்தை வந்து வசனத்தால் நிறைக்கணும். கர்த்தாமே முன்பாக போகிறார், ஆனால் நாம் கர்த்தருடைய வழிநடத்தல் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஒரு உதாரணத்தை காட்டுறேன். திருப்புங்கள் 2 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 17 வசனத்தை வாசிக்கிறேன். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆண்டவரை தேடினாதான் எனக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ரொம்ப பெருசாக பேசக்கூடாது, அதை போட்டு இப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நீங்கள் வந்து பிசாசு டீம் இருக்கிற வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ண அப்பாடா, நம்ம பையன் நம்ம கூடயே இருக்கிறான், ஆனால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட உங்களை எதுவுமே செய்ய மாட்டான். ஏன்னா நீங்கள் தான் சினிமா போவீங்களே. சரியா? அது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் இப்போ சினிமா பார்த்து என்ன இருக்கும்? கொஞ்சம் ஐயோ பார்த்து விட்டோமே, அதை செஞ்சிட்டோமே, நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோமே, சர்ச்சுக்கு போகலை, இன்றைக்கி தசம்பாகத்தை விதைக்கலையே, அதை செய்யலை, இதை செய்யலையே, அப்படி இப்படி ஏதோ ஒன்று செய்யும். தவறு செஞ்சிட்டோமே, தப்பாக பேசிட்டோமே, அப்படி ஒன்று ஒரு. ஏன்னா இப்போ நீங்கள் வேறு டீமில் இருக்கிறீங்க. ஆமே ஏசு பக்கத்தில் இருக்கிறீங்க. முன்னாடி யார் பக்கம் இருந்தோம்? நாம் பிசாசு பக்கம் இருந்தோம். அப்போ அவன் என்ன செய்யும்? இவன் நம்மளாண்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டீமில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தொந்தரவே பண்ண மாட்டான் பாருங்கள். ஆனால் எப்போ நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ என்ன செய்வான்? அப்போ தான் மாமா வருவார் குறுக்கால், பெரியப்பா என்னம்மா எங்கே போகிற அப்படின்னு வருவார். மாமா ரூபத்தில் வந்து யார் வர்றது? பிசாஸ். மாமா பிசாஸ்ன்னு சொல்ல நீங்கள் வேறு. சரியா? அந்த மாதிரி பல ரூபத்தில் வந்து அவன் வருவான். அப்போ இவ்வளோ போட்டிருக்கு, மாமான்னு போடல, ஆகாயத்து பறவைகள்னு போட்டுருச்சு. கர்த்தர் விவரமானவர். சரியா? தாவி சும்மா இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் ஆடு மேய்க்கிற வரைக்கும் பிரச்சனை? ஆ பாட்டு ஆடு மேய்ச்சிட்டு போகிறியான்,
பாலை கறந்துக்கிட்ட போறியா, அதை அவை ஆடு அவை மேய்க்கிறான். எப்போ ராஜாவாகிறானோ நமக்கு தொந்தரவாயிரும், இப்போ அடித்து காலி பண்ணு இவனை, நமக்கு விரதமாக வந்துடுவான், இவனை ஆவிக்கிரி ஜீவத்தை வளர விடக்கூடாது. பைபிள் ஸ்டடி போகிறான் அவன், தடையை போடு முதல்ல. ஓ ப்ரேயர் பண்ணலாம் போவார் அவர், விடக்கூடாது நம்ம அந்த பரிந்துரை ஜபத்துக்கு. ஆஹா, அந்நிய பாசல வேறு ஜபிக்க போகிறாராக்கும் அவர். நல்லா தூங்க வைக்கி, அமைதியாக தூங்கு. ஆ, என்ன செய்யறது, ஆவிக்கிரி ஜீவத்தை வளர விடுறது கிடையாது. ஏன்னா வளர்ந்துட்டானா அவன் நமக்கு பெரிய, நம்மளை இயேசு பற்றி நாளைக்கு யாட்டியாவது போய் சொல்லிடுவான், இவன் வாழ்க்கை ரொம்ப சாட்சியாக மாறி போகும், இவன் மூலமாக ராஜ்யம் கட்டப்பட்டுரும், இவன் நாளைக்கு சம்பாதிச்சு பணத்தை கத்துருக்குன்னு விதைப்பான், இவன் மூலமாக சபை கட்டப்பட்டுரும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுரும், இவன் ஒரு பார்ட்னராக இருக்க கூடாது, இவனை போக விடக்கூடாதுன்னு அப்புறம் தானே என் பிசாசு வர்றான். அப்போ சில தடைகள் ஆரம்பத்தில் போடுவான். இப்போ நாங்கள் வந்தப்போ தடைகள் வந்துச்சுன்னா அதையே பேசிக்கிட்டே இல்லை, சில பேர் அதையே பேசி இருக்கிறது, வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பிசாசு குறுக்க வந்து படுத்துடுறான், இதையே பேச்சு இருக்குது ஆனால் ஜெயித்து வரலாம். ஆமேன், முன்னேற முடியும். கர்த்தரை தேடி வந்திருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை பிசாசு உங்கள் பாதையில் போடும்போது சோர்ந்து போயிடாதீங்க, தேவன் அவங்களை குறித்து பெரிய நோக்கத்தை வச்சுருக்காரு. ஆமேன், சரியா? சரி, ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ பெலிஸ்தர் வர்றாங்க, பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்கள் முறியடித்து தண்ணீரில் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். விசாரிக்கிறாரு, போலாமான்னு கேட்குறாரு, அங்கே போகிறாரு, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். சரியா? பெலிஸ்தர் ஓடி போயிட்டானுங்க. சரி, இப்போ வாசிப்போம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்போ போன பிசாசு திரும்ப வருமா? போன பிசாசு என்ன செய்ய, திரும்ப வருது. அப்போ தான் ஜெயிச்சிட்டான், இப்போ என்ன திரும்ப வந்து பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யுது, அதுவும் திரும்ப வந்து பார்க்குது, திரும்ப ஒரு அதே சோதனையை என்ன செய்து உண்டாக்க பார்க்குது. இப்போ நம்மால் என்ன பண்ணல, அதே மாதிரி போகலை. வாசிப்போம், தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு, வாசிங்க. தாவீது மறுபடியும், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாக எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் முன்பாக போகிறாரா? ஆமையன் போகிறாரு. ஆனால் நான் என்ன செய்ய, நம்மளோட வழிநடத்தில் பின்பற்ற வேண்டும். கர்த்தர் போன இஷ்ட இடத்துக்கு நான் போயிட்டு இருக்க முடியாது, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சரியா? அப்போ முதல்ல பெலிஸ்தர் வர்றாங்க, கர்த்தரை விசாரிக்கிறாரு, கர்த்தா நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. சும்மாவது வீட்டில் என்ன செய்ய, தனியாக இருக்கும்போது கேட்கணும், கர்த்தாவை நீர் என்ன சொல்லுகிறீர், எத்தனை பேர் கேட்கலாம்னு சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி கேட்டால் கர்த்தர் கேட்பான்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், உட்காந்துட்டு கர்த்தாவை நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படி கேட்கணும், அவர் வெளிப்படுத்துவார். ஆமே, சரியா? அப்போ கேட்குறாங்க, போ அப்படின்னாரு, ஜெயம் கொடுக்குறாரு. சரி, போயிட்டு வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா திரும்ப வந்துட்டானுங்க அவனுங்க. உடனே போகலை, கத்திரத்தில் விசாரித்த உடனே கத்திர சொல்கிறாரு, நீ நேராக போகாத, முதல் நேராக போன, இப்போ நேரம் என்ன செய்யாத, போகாத, அந்த முசுக்கட்டை செடிகளுக்கு பின்பாக போ, அங்கே அந்த செடிகளின் இறைச்சலின் சத்தத்தை, கரெக்டாக என்ன போட்டிருக்குது, அதை அப்படி வாசிக்க விரும்புகிறேன், செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சல், எல்லாம் சொல்லுங்கள், செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சல், ப்ரைஸ்லாம் அது என்ன செல்லுகிற இறைச்சல், கவனிக்கிறீங்களா? அப்படின்னா கத்திர போராடுறது நடத்தும். ஆமேன், அங்கே சத்தம் கேட்குது, அந்த இறைச்சல் உனக்கு கேட்கும் இல்லையா, நீ என்ன பண்ண, அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே போ, கத்திர உனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். ஆமேன், சத்தத்தை கேட்டுக்கிட்டே போ. நீ எதுக்கு ட்ரெயின் ஆகணும்னு கேட்டால் கத்திர சத்தத்தை கேட்பதற்கு ட்ரெயின் ஆக வேண்டும். கத்திர சத்தத்தை கேட்க ட்ரெயின் ஆகணும். சமாதானமான நிம்மதியான இலைப்பாதான குடும்பம், அது ஒவ்வொரு குடும்பத் தலைவனுடைய கரத்தில் இருக்கிறது. நின்று நிதானித்து கத்தர் என்ன சொல்லுவார்னு கேட்டு படிப்படியாக போகிறது ரொம்ப நல்லது. படிப்படியாக போகலாம், தேவன் உதவி செய்வார், எல்லாம் கவனத்தை செலுத்தேன். ரெண்டு வழியில் நீங்கள் இதை செய்யலாம், கத்தருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு. அதா சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். முதல்ல எது செய்யக்கூடாதுன்னு செய்யணும் தெரியும். ஆவிக்குரிய பிள்ளைகள் துன்மார்க்கிடத்திற்கு ஆலோசனை கேட்க கூடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்களை குறித்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க கூடாது.
பொதுவான காரியங்களை ஒருவேளை கேட்கலாம். உங்கள் நண்பர் ஒருவேளை ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், என்ன கார் வாங்கலாம்னு என்ன செய்யலாம் கேட்கலாம், சரியா? என்ன வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு கேட்கலாம், அங்கே லேண்டு என்ன போகுது எப்படி போகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கலாம். பொதுவான காரியங்கள் கேட்டுக்கலாம். அதை நீங்கள் செய்யும் பொழுது அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கும்போது யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட தான் விசாரிக்க வேண்டும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்க கூடாது. ஆரம்ப நாட்களில் தேவன சத்தத்தை நம்மை விட ஆவிக்கிற ஜீவத்தில் வளர்ந்தவங்கிட்ட என்ன செய்யணும் போய் கேட்கணும். நம்ம விட தூரமாக வளர்ந்தவங்ககிட்ட போய் என்ன செய்யணும் அதை குறித்த ஆலோசனை என்ன செய்யலாம் கேட்கலாம் பாருங்கள். கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென். வசனம் வந்து உங்கள் இருதயங்களை என்ன செய்யக்கட்டும், சகல பரிபூர்ணத்தோடு வாசமாக இருப்பதாக. ஆமென். வசனம் வாசமாக இருக்கட்டும், வசனம் உங்களை வழி நடத்தும். அது மொதல் முதலாவது காரியம். ரெண்டாவது வேதம் சொல்வது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ப்ரைஸ்லாம் நாமே. அப்போ நாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வழி நடத்தலுக்கு ஆவியானவர் சார்ந்திருக்கணும். அது எப்படி ட்ரெயின் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிக நேரம் என்ன செய்யணும், அந்நிய பாசம் பேசணும். எத்தனை பேர் ஆமேனு சொல்கிறீங்க? சரியா? அந்த பழக்கத்துக்குள்ளே வரணும். சில வேலைகளில் கத்திர ஆலோசனை வரும் பொழுது அதற்காக நீங்கள் ரொம்ப உறுதியாக நிற்க வேண்டியதாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? சரியா? ஆரம்பத்திலேருந்து வர்றவங்களாம் அப்படித்தான் வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க, இவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க, ஒதுக்கி வச்சுக்கோங்க, கத்தர் முன்பாக போகிறார். நம்முடைய முயற்சிகள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். ஆமேன். ஆவிக்குரிய ஜீவத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் நிச்சயம் நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். அதுவும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்திலேருந்தே என்ன செய்யணும், இந்த பாதையை பிடிச்சிக்கிறணும். பின்னாடி வந்து பிடிக்கக்கூடாது. ரொம்ப ஆழமான வார்த்தை சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேருந்தே என்ன செய்யணும், இந்த பாதையை பிடிச்சிக்கணும். அவர் முன்பாக போகிறார், நான் என்ன செய்யணும், அவருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். அதான் என்னுடைய பொறுப்பு. வாசிங்க என்ன ஆகும், 10:33. அப்படி வழிநடத்திட்டு போகிறாரு. எதுக்கு வழிநடத்திட்டு போகிறாரு? என்ன ஆகமும் 10:33 வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறல் ஸ்தலத்தை தேடி காட்டுபடிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. பிரைஸ் மொதல் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அப்புறம் அது என்னவா மாறிடுச்சு, உடன்படிக்கை பெட்டியாக மாறிடுச்சு. தெரியும் உங்களுக்கு. அவங்கெல்லாம் விடுதலாகி வெளியே வர்றாங்க. ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மோசையிட்ட பேசி ஆலோசனை கொடுத்து நீ ஒரு உடன்படிக்கையை பெட்டி என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி முன்பாக போகுது. எதுக்காக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, போட்டிருக்கு தெளிவாக, இலைப்பாறுதலான இடத்தை தேடி காட்டும்படிக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. மெய்ப்பண்ண தானே போறாரு, ஆடு பின்னாடி போகுது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்ணில் கொண்டு போய் விடுகிறார். பிரைஸ் அல்லாஹ். மெய்ப்பண்ணுக்கு பின்பாக போகும்போது இப்படித்தான் நடந்துறார். ஆமே. உடன்படிக்கைப்படி முன்னாடி போகுது, எதுக்காக போகுதுன்னு கேட்டா, உங்களுக்கு இலைப்பாறுதலான இடத்தை தேடி காட்டும்படிக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் வந்து உங்களுக்கு முன்னாடியே போய் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். வேலையோ படிப்போ தொழிலோ ஊழியமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும், கர்த்தர் எனக்கு முன்பாக போய் அங்கே நிற்கிறார் சொன்னார் இல்லையா. யாத்திரம் 17 போட்டிருக்கு பாருங்க. அவங்க வந்து தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க, மோசை கல்லடிக்க எரிய வர்றாங்க, மோசைகிட்ட வந்து வாதாட வர்றாங்க. உடனே அப்போ மோசை வந்து கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்லுவார், நீ வந்து அந்த நதியை அடிச்சல அந்த கோல் அதை உன் கையில் பிடித்து கொண்டு ஓரேபுக்கு போ. நான் சொல்வார், நான் அங்கே ஓரேபிலே உனக்கு முன்பாக அந்த கண்மலை போய் நிற்பேன்றார் கர்த்தர். போய் அடி, தண்ணீர் புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற இடத்துக்கு முன்பாக அவர் முன்பாகவே போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் முன்பாக போகிறார். ஆமேன். அதில் முக்கியமான விஷயம் அங்கே போட்டிருக்குது. யாத்திரம் 17 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாதாடினாங்களாம். எதுக்காக வாதனாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தங்களுக்கு தங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா இல்லையா என்பதை குறித்து என்ன பண்ணாங்களாம், வாதாடினாங்களாம். அவங்களுக்கு ஒன்று தெரில பார்த்தீங்களா, பிரசங்கம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா. என்ன பிரசங்கன்னா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் எனக்கு முன்பாக போயிட்டார். ஆமேன். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, ஏன், ஏன்னா தண்ணி இன்னும் வரலையே, மண்ணா இன்னும் வரலையே, கேட்டது இன்னும் கிடைக்கலையே, அப்போ கர்த்தர் இல்லைன்றாங்க. ஆனால் கர்த்தர் இருக்கிறேன்றார். ஆமேன். சில நேரம் டெஸ்ட்டு அப்படி தான் பாருங்கள். என்னது, சில வேலைகளில் வந்து சில தாமதங்கள், அது தாமதம் இல்லை, அதாவது நாம் அங்கே தான் ஆவிக்குரிய ஜீவத்தில் மேம்படுகிறோம். ஆமேனா? கத்திருக்கா காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும், அமர்ந்திருக்க பழகணும் அப்படின்றத கத்தர் போதிக்கிறார். நான் தான் அவருக்கேற்ற மாதிரி இசைந்து போய்க்கிறேன். பொறுமையாக போகலாம்,
கர்த்தர் செய்வார். அவர் செய்யும்போது ஆச்சரியமாக இருக்கும். இந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் வாசிப்போம். உபாகமும் அடுத்த காரியத்துக்கு போவோம். உபாகம் 20:1-4 வசனத்தை வாசிப்போம். உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், நீ ஊழியம் பண்ண போகையில், நீ தொழில் செய்ய போகையில், நீ படிக்க போகையில், சரியா ஏதோ போகையில் வாசிப்போம். குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாக ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வாசிப்போம். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஊழியக்காரன் சொல்லணும், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்கள் போகிறீங்க, உங்களுக்காக கர்த்தரங்க காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். எதுக்காக போகிறான்றதை ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன். முதல் எதுக்காக போகிறாரு, நம்மை வழிநடத்தும்படி போகிறார். சரி தானே? அப்போ நான் என்ன செய்யணும், ஏன் பொறுப்பு இருக்குது, அவரோட வழிநடத்தலை பின்பற்றணும். எப்படி என்ன செய்யணும் கேட்டால், அவர் சத்தத்தை கேட்குறதுக்கு நான் என்ன செய்யணும், என்னென்னா ட்ரெயின் பண்ணணும், ஆவிக்குரிய காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு வரணும், அந்நிய பாஷை பேசணும், இதான் ஏன் பொறுப்பு. அந்த இறைப்பார்வை இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வைக்க வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் அழைத்து கொண்டு போயிடுவார் கண்டிப்பாக, புல்லுலிடங்களை மெய்ய பண்ணுவார், அம்பரம் தண்ணியை கொண்டு போய் சேர்க்க பண்ணுவார். எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் என்ன சேர்ப்பார். கிறிஸ்துவ ஜீவியம் வேர்வை சிந்தர ஜீவியம் கிடையாது. நாம் முக்கியத்துவத்தை வந்து வேதத்துக்கும் தேவனோட ஐக்கியம் கொள்வதற்கும் நம்ம முக்கிய அதிகமாக கொடுப்போமானால் லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். ஆமே பிரைஸ்லாம் இங்கே சொல்கிறார் கர்த்தர் வந்து. ரெண்டாவது காரியம், கர்த்தர் முன்னாடி போகிறாரு, எதுக்கு போகிறாருன்னு கேட்டால் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி போகிறார். ஆமே அங்கே வாசிப்போம். உபாகமம் 1:29 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமே. தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. வேவு பார்த்து வந்த பிறகு பார்த்தா அங்கே பெரிய அரணான பட்டணங்கள் இருக்குது. ஓ போச்சு, இனியும் ஊழியம் பண்ண அங்கே போக முடியாது, இங்கே இப்படி அப்படி அங்கே அது பண்ண முடியாது, தொழிலில் கஷ்டமாக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு அப்படி இப்படின்னு இருக்குது. அதை கண்டு வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் பிரசங்கம் பண்ணுறார் யார், மோசையை பேசுகிற அப்பா சொல்கிறார், அப்போ நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணேன் என்றார். பிரசங்கம் எவ்வளோ முக்கியம் பாருங்க, நீ கத்துற உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காராமே. அப்போ பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே எப்படி வந்து எகிப்தில் பண்ணாரோ, எப்படி வனாந்தரத்தில் பண்ணாரோ, அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த காலத்துக்கு இதெல்லாம் பிரயோஜனமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி வந்து மாம்சீகமாக போய் என்ன செய்யலாம், யுத்தம் பண்ணுறது இல்லை. இன்றைக்கும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்காக பேசுகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்பாக குலவிகளை அனுப்புவேன் போட்டிருக்கு. அந்த மாதிரி அனுப்பினா தான் நிறைய சரிப்பட்டு வரும். நாலு கொட்டு கொட்டணும், அந்த மாதிரி நிறைய பேரை கிளப்பி விடணும். நாம் மாம்சீகமாக யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சில மனிதர்களிடத்தில் நாம் பேசுறதுக்கு முன்பாக நாம் கர்த்தர் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் இருக்கிறார். நாம் வந்து பேசி மனுஷனை ஜெயிக்க முடியாது, ஆனால் தேவன் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். 2 20:20 போட்டிருக்குது. அந்த 3 ராஜாக்கள் விரதமாக வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, கத்த சொல்லிட்டார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கத்தருடையது, அப்போனா கத்தர் உனக்கு முன்பாக செய்வார் போவார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கத்தரை துதித்து பாட முடிவெடுத்தாங்கன்னு போட்டிருக்கேன். அவங்களை பாடி துதி செய்ய தொடங்கின போதுன்னு போட்டிருக்கு பைபிளில். அங்கே அற்புதம் என்ன செஞ்சிச்சு, நடந்து விட்டது. இடத்த காலி பண்ண மாட்டேன்ற இடத்த காலி பண்ணி ஓடிட்டான் பாருங்கள். அவனே வந்து சமாதானமாகறான், கொடுக்குறான், காரியங்கள் மாற ஆரம்பிக்குது. தரமாட்டேன், விற்க விடமாட்டேன் அப்படின்ற வந்து இது கொடுக்க மாட்டேன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதமும் நீங்களும் அந்நிய பாஷையும் உபவாசமும் இப்படி ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் டெவலப் ஆகிறது பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் உண்டாக்க போகிறது. 3 காரியம், 1 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். எதற்காக போகிறாரு, வழி நடத்தும்படிக்கு போகிறாரு.
ரெண்டாவதுக்காக போகிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி போகிறார், மூன்றாவதற்காக போகிறார் தடைகளை தகர்க்கும்படிக்கு முன்பாக போகிறார். சரியா? அங்கே வாசிக்கும் ஏசாயா 45:2 வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை நம்ம நினைக்கிறோம் எப்படிரா இது நேராக்க போகிறோம் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அவர் சொல்வார் ஏன் அந்த வேலை நீ பார்க்குற. கத்த சொல்வார் அதை வாசிங்களேன், கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, நம்ம கீழ்ப்படுத்த முடியுமா, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் எடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அவனுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை உண்டாக்கணும், வாசலுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, பூட்டப்பட்டிருக்க கூடாது, கதவு என்ன செய்யணும் திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்கிற அதுக்காக சொல்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணதானவிகளை செவ்வையாக்குவேன். அப்புறம் அங்கே கீழே போட்டிருக்குது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் சார். பார்த்தீங்களா, நம்ம போய் அதை செய்ய முடியாது, ஆனால் அதை அவர் செய்கிறார். அந்த வேலையை உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறார், அந்த தொழில் வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆமேன். யோசனை கடந்தால் தான் சுதந்திரிக்கவே முடியும். கர்த்தர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசைகள் என்ன செய்யணும், முன்னாடி போகணும். அந்த கடக்கிற நேரத்தில் தான் யோர்தான் என்ன செஞ்சு கரை புரண்டு ஓடிச்சு, பிரச்சனை பொங்கு பொங்குன்னு பொங்கிக்கிட்டு இருக்குது. எப்படி மாறப்போகுது, எப்படி தாண்ட போகிறோம், எப்படி சுதந்திரிக்க போகிறோம், ஒருவேளை இங்கேயே இருந்துருவோமோ அப்படின்னு தோணுதா? யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள். ஆமே. கத்தர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்ட உடனே அந்த தண்ணீர்கள்லாம் பின்பாக ஓடி போய் ஒரு குவியலாக நிற்குதுன்னு பார்க்குறோம். ஆமே. வேற இந்த போட்டிருக்கு யோசுவா 3 அதிகாரத்துலலாம் அது வருது. அப்படி நடந்த உடனே எல்லாரும் உலர்ந்த தரை வழியாய் யோர்தானை கடந்து போனார்கள். மொதல் காலையே வைக்க முடியல, இப்போ என்னன்னா நல்ல ஹைவே வந்துருச்சு. ஆமேன. ஆற்றங்கார ஆற்றுல வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அது வத்திச்சுனா கூட அந்த சகதி மாறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் பயிர்பட்டுக்கு உலர்ந்த தரை வழியாய் இமீடியட்டாக அந்த பாதை உருவாகுது. ஆமேன். நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டின்படி கத்தர் உங்களுக்கு முன்பாக ஏற்கனவே போய் உங்களுக்காக எல்லாவற்றை செய்து முடித்தவராக இருக்கிறார். அந்த அவைகள் நீங்கள் நடக்கும்படி முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்காரு போட்டிருக்க பைபிள். அந்த நற்கைகளை செய்யும்படி அந்த பாதைகள் அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்காரு போட்டிருக்கு. உலகத் தோட்டத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு போட்டிருக்கு. உலகத் தோட்டத்திற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்டவரானார்னு போட்டிருக்கு பைபிள். வெளிப்படுத்தல எவ்வளோ முன்னாடி முடிச்சுட்டார். ஆமே. இப்போ முன்னாடி போகிறதில்ல, அவர் உலகத் தோட்டத்துக்கு முன்னமே போய் நற்கிரிகளை நீங்கள் செய்யும்படிக்கு, ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் அந்த பாதையை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. நிச்சயம் நாம் சுதந்திரிப்போம். ஆமே. சகல வித நல்ல உடைமைகளை உடைய வஸ்துக்களை உடைய வீடுகள், வெட்டப்பட்ட துறவுகள், அந்த ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஒளிவத்தோப்புகள், கனி விருட்சங்களை அவர்களை சுதந்திரித்து கொண்டு, நல்ல வேலையை சுதந்திரித்து கொண்டு, தொழிலை சுதந்திரித்து கொண்டு, ஆத்மாக்களை சுதந்திரித்து கொண்டு உமது பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இதைத்தான் அடைவீங்க. ஆமே. பாழ்ந்தேனும் ஓடுகிற நலம் விசாலமான வாழ்க்கை அவங்க வாழ்க்கை மாறும். புல்லுள்ள இடங்களில் மைய பண்ணுவார், இலைப்பார் இடத்தை தேடி காட்டுவார், உங்கள்கிட்ட அங்கே கொண்டு அமர பண்ணுவார். இதுக்கு தான் முன்னாடி போகிறார். ஆமே. இப்போ நான் ஒன்று நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அவர் எனக்கு வழி காட்டுவார், கர்த்தர் எனக்கு முன்பாக போய் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் அதை எப்படி மாத்திரம் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் உட்காந்து துதிக்க போகிறேன், நான் உட்காந்து உபவாசிக்க போகிறேன், நான் கர்த்தர் முகத்தை நான் தேட போகிறேன், அவர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக போய் கோண நாளைகள்லாம் செவ்வையாக்க போகிறார். இந்த வாக்கை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெபிப்போம், எழுந்திருப்போம்.